இல்லை என்றால் கிழக்கை தோண்டி எடுத்து விடுவோம், கவலைப்படாதீர்கள். இந்த நிலைக்கு காரணம் ரசிகர்களா அல்லது படைப்பாளிகளா? ரசிகர் இதுதான் வேண்டும் என்று கேட்டாரா? உங்கள் வீட்டுக்கு வந்து கடிதம் போட்டானா? இதை மட்டும்தான் கேட்பேன் என்று சொன்னாரா? ரசிகன் என்பவன் வந்து எழுதப்படாத வெள்ளைத்தாள். ரசிகனை குறை சொல்லாதீங்க, அவர் எழுதப்படாத வெள்ளைத்தாள். அதில் எதை நீங்கள் எழுதுகிறீர்களோ அதுவாக அவர் இருப்பார் இல்லையா? எனவே ரசிகன் இதைத்தான் வேண்டும் என்று கேட்கவில்லை. நல்லதையே கொடுத்து பாருங்கள், ரசிகன் மேம்படுவான். நல்லதையே உண்ண பழக்குங்கள், ரசிகன் மேம்படுவான். குழந்தைக்கு நல்ல உணவை கொடுத்தால் ஊட்டமாக வளர்கிறது, கெட்ட உணவு கொடுத்தால் உடம்பு சீர்கெடுகிறது. குழந்தையின் தவறா தாயின் தவறா? குழந்தை வாங்கி வைத்துக் கொள்ள துடிக்கிறது, தாய் மறுக்கிறாள். தாய்மார்களுக்கு பொறுப்பு அதிகமாக இருக்க வேண்டும். இல்லை என்றாலும் அதாவது தாய்ப்பால் குடிக்காத பிள்ளைகளுக்கு கூட புட்டிப்பாலை ஊட்டுகிறார்கள் அல்லவா, நல்ல பாலை ஊட்டுகிறார்கள் அல்லவா தாய்மார்கள். அந்த மாதிரி ரசிகர்களை பிள்ளைகளாக கருத வேண்டும், படைப்பவன் தாயாக இருக்க வேண்டும். அந்த நான்கு பாடல்கள் சொன்னீர்கள், என்னென்ன பாடல்கள் அந்த நான்கு பாடல்கள்? விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே, அலைகள் ஓய்வதில்லை, அலைகள் ஓய்வதில்லை அந்த பாட்டு. அதன் பிறகு கண்ணுக்கு மைய அழகு, கவிதைக்கு பொய் அழகுங்கிற பாட்டு. அப்புறம் நீ காற்று நான் மரம், என்ன சொன்னாலும் தலையாட்டுவேன். அப்புறம் தமிழுக்கு நிறமுண்டு என்ற என்னுடைய கவிதை தொகுப்பில் ஒரு கவிதை, அதை எடுத்து சரண் இசையமைத்தார். மேகங்கள் என்னை தொட்டு போவதுண்டு, சில மின்னல்கள் என்னை உரசி போனதுண்டு அந்த பாட்டு. மோகனமே உன்னை போல் என்ன யாரும் என் மூச்சு வரை கொள்ளையிட்டு போனதில்லை அந்த பாட்டு. இந்த கவிதை எடுத்து இசையமைச்சது. இந்த நான்கு பாடல்கள் தவிர மற்ற எல்லா பாடல்களுமே மெட்டுக்கு கட்டப்பட்ட பாடல்களே. அடுத்த நேயர் நேசன். வணக்கம் நேசன். வணக்கம் கவிஞர் அவர்களே. வணக்கம் நேசன். என்ன நேசன், வெறும் நேசனா? வணக்கம். ஆனா நீங்க தமிழ் நேசனா இருப்பேன் நினைக்கிறேன். சொல்லுங்க நேசன், சொல்லுங்க கேள்வி சொல்லுங்க. என்னுடைய கேள்வி என்னன்னா, வணக்கம் சொல்லுங்க, கேக்குது, நல்லா கேக்குது. ஆமாம், அது 10 வருடங்களுக்கு மேலே நினைக்கிறேன். அது இந்த நீங்கள் எழுதின அந்த கவிதை தொகுப்பு, அந்த இந்த குலத்தில் கல்லறிந்தவர் என்று, கல்லறிந்தவர்கள். ஆமாம், அன்றிலிருந்து அநேகமாக இன்று வரை நினைக்கிறேன் உங்களுடைய படைப்புகளை தேடி படிப்பதிலும் தேடுவதிலும் நானும் ஒருவேன். என்னுடைய கேள்வி என்னென்றால், அந்த கவிஞர்கள் வந்து சமுதாயத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய பலம் அவருடைய கவிதைகள் மூலமாகவோ அல்லது பாடல்கள் மூலமாகவோ இருப்பதாகவே நான் நினைக்கிறேன். இந்தியாவில், அதாவது தமிழ்நாட்டில் இந்த சமுதாய திருத்தங்களுக்கு உங்கள் பாடல்கள் எந்த அளவில் துணை புரிகின்றது உங்கள் வாயில் கூற முடியும்? மிக மிக நல்ல கேள்வி கேட்டீர்கள் நேசன். ஒரு கேள்வி நான் ரொம்ப இந்த கேள்விகளில் மிக நல்ல கேள்வியாக உங்கள் கேள்வியை நான் நினைக்கிறேன். மிக நல்ல கேள்வி. சமுதாய மாற்றத்திற்கு கவிஞனின் பங்கும் கவிதையின் பங்கும் என்ன என்பதா உங்களுடைய மிகப்பெரிய கேள்வி. இந்த கேள்வி ரொம்ப நாளாக இருக்க வேண்டிய கேள்விக்கு தப்பு தப்பான பதில்கள் இதுவரைக்கும் சொல்லப்பட்டிருந்தன. நல்ல பதில் நான் சொல்கிறேன். ஒரு கவிதை அல்லது கவிஞன் என்ன செய்கிறான் என்றால், தனக்காக கனவு காண்பதை விட்டுவிட்டு ஒரு கவிஞன் ஊருக்காக கனவு காண்கிறான். அவன் ஒரு கோடி கண்களினுடைய கண்ணீரை தன் ஜோடி கண்களால் வாங்கி அழப்பார்க்கிறான். திரைப்பட பாட்டு என்ன தெரியுமா, இந்த சமுதாயம் எப்படி இருக்கு என்பது திரைப்பட பாட்டு. கவிதை என்ன தெரியுமா, இந்த சமுதாயம் எப்படி இருக்க வேண்டும் என்பது கவிதை. ஆனால் ஒன்று சொல்கிறேன், கவிதையோ கவிஞனோ இயக்கமாக இல்லாத வரைக்கும் இந்த உலகத்தில் எந்த மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது. பாரதிக்கு ஏன் தெரியுமா இவ்வளவு பெரிய பெருமை இருந்தது? பாரதியாசனுக்கு என்ன பெருமை இருந்தது, ஏன் தெரியுமா இருந்தது? பாரதியாருடைய கருத்துக்கள் சுதந்திர இயக்கம் வந்து தத்தெடுத்துக்குச்சு. பாரதியாசனுடைய கருத்துக்களை சுயமரியாதை இயக்கம் வாங்கி வர வச்சுக்கிடுச்சு. இன்னைக்கு எந்த ஒரு கருத்தும் தொழில்நுட்ப யுகத்தில் அடிபட்டு போதுங்க. இன்றைய காலகட்டத்தில் ஒரு ஒட்டுமொத்த மனித சமூகம் வந்து ஒன்றாக இருந்த காலத்தில் புரட்சி என்பது சாத்தியம். கவிதையை முழுக்க கேட்கக்கூடிய ஒரு சமுதாயத்தில் வந்து அது சாத்தியம். இன்னைக்கு தொழில்நுட்ப யுகத்தில் மனித இனம் சிதறுண்டு கிடக்கு. வாசிக்கிற பழக்கம் இல்லை, யோசிக்கிற பழக்கம் இல்லை, படிக்கிற பழக்கம் இல்லை,
இந்த பார்க்குற பழக்கம் தான் இருக்குது. இப்போ எங்கள் கவிதையை கூட இப்போ பாருங்கள், இந்த விளம்பர இடைவேளையில் வந்து நம்ம கவிதையை வந்து காட்சிப்படுத்தி டிவியை வந்து ஒளிபரப்பிய போது எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன் தெரியுமா? கவிதையை படிக்கிறவன் தமிழன் எத்தனை பேர், கவிதையை கேட்கிற தமிழன் எத்தனை பேர், கவிதையை கேட்கவோ படிக்கவோ தயங்குகிற தமிழ் இனம் அதை உள்ளே வாங்கி எப்படி திருந்தும்? மகிழ்ச்சி. இத்தனை கேள்விகளுக்கு மத்தியில் இந்த குளத்தில் கல்லறிந்தவர்கள் நான் படிக்கிறேன்னு சொன்னீங்க, உங்களை நான் ரொம்ப பாராட்டுறேன். என் பாடல்களால் நான் அடையாளம் காணப்படுவதை விட படைப்புகளால் அடையாளம் காணப்படுவதையே விரும்புகிறேன். தமிழ் இனம் வந்து நான் வந்து நல்ல பாடல் நிறைய எழுதியிருக்கேன், மோசமான பாட்டும் எழுதக்கூடிய சந்தர்ப்பத்துக்கு என்னை தள்ளி இருக்கிறார்கள். அதை நான் உடன்பட்டு செய்திருக்கிறேன். நான் தமிழ் பெருமக்கள் மத்தியில் அதை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் என்னுடைய படைப்புகள், ஒரு படைப்பு எழுதுறேன், தமிழர்கள் உலகமெல்லாம் 8 கோடி தமிழர் இருக்கிறீங்க, 8 கோடி தமிழர்களில் 800,000 பேர் வாங்கிட்டா போதும், அன்னைக்கு தமிழகம் தமிழ்நாடு. ஐயா, இந்த குளத்தில் கல்லறிந்தவர்கள் அந்த நூல் எழுதியதற்கு பின்னால் யாரும் கல்லறியவில்லையா? நிறைய பேர் எரிந்திருக்கிறார்கள். அடுத்த பாகம் எப்பொழுது வருகிறது? என் குளம் அப்போது கொஞ்சம் வற்றி இருந்தது, ஆனால் கற்களை சேகரித்து வைத்திருக்கிறேன். அதனால் வந்து நிச்சயமாக கல்லறிந்தவர்கள் அடையாளம் எனக்கு தெரியும். எனக்கு அடுத்த ஒரு வரகுணம், நீங்கள் கேட்ட கேள்வி இன்னொரு கேள்வி, இதுவரை நான் 2 பாகம் கூட தொடங்க வேண்டிய காலகட்டத்தில் நான் இருக்கிறேன். 28 வயது வரைக்குமான அனுபவங்களை வந்து அதில் பதிவு செய்திருக்கிறேன். அதுக்கு பிறகு 27 ஆண்டுகள் ஓடி வந்திருக்கேன். அனுபவங்கள் நிறையா இருக்குது. ஆனால் என்ன சிக்கல்னு கேட்டால், என் அனுபவங்களை வந்து நான் முழுக்க இறக்கி வைப்பதற்கு சமூகம் அனுமதிக்குமா என்று தெரியவில்லை. இந்த சமூகத்துக்கு ஒரு பக்குவம் வருகிற போது அதை நான் நிச்சயமாக இறக்கி வைப்பேன். இதற்கு பிறகு என் உலகம் விரிந்திருக்கிறது. என்னுடைய டைரியில் ஆண்டுக்கு ஆண்டு ஒரு 200 புதிய தொலைபேசி எண்கள், புதிய முகவரிகள் சேர்ந்து கொண்டே இருக்கின்றன. அதுதான் வளர்ச்சி நான் நினைக்கிறேன். உங்களுக்கும் சொல்கிறேன், 2005 உங்களுடைய டெலிஃபோன் டைரி எடுத்து பாருங்கள், 2006 எத்தனை எண்ணி பாருங்கள், 2007 எத்தனை எண்ணி பாருங்கள். அதான் உங்கள் வளர்ச்சி. உங்கள் நீ 2002 எழுதி வைத்த டெலிஃபோன் டைரி எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் 10 நண்பர்கள் உங்களை விட்டு பிரிந்திருப்பார்கள், தொடர்பில் அமர்க்கும். அந்த 10 நண்பர்கள் பிரிந்த இடத்தில் எத்தனை 10 பேர் வந்து சேர்ந்திருக்கிறார்கள் உங்களுக்கு, அதான் உங்கள் வெற்றி. அப்படி என் டைரியில் ஆண்டுக்கு ஆண்டு ஒரு 200 பேர் பதிவாகி இருக்கிறார்கள். இந்த 200 பேரில் 100 பேராவது என் வாழ்க்கையெல்லாம் கூட வருகிறார்கள், இருக்கிறார்கள். நிறைய பேர் பழகியிருக்கேன். ஒவ்வொரு மனிதன்ட்டையும் ஒரு சிறந்த குணம் பார்க்குறேன், அந்த சிறந்த குணத்தை எடுத்து வாழ்க்கைப்படுத்த முடியுமான்னு பார்க்குறேன். எனவே நிறைய பேர் கல்லறிந்திருக்கிறார்கள். 100 தொகுதி அல்ல, பல தொகுதிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. நன்றி வைரமுத்து அவர்களே. நேயர்களே, கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் கனடாவில் இங்கு இருக்கின்றார். ஒரு அற்புதமான நிகழ்ச்சி இந்த சனிக்கிழமை ஏப்ரல் 16 சர் ஜான் ஏ மெக்டொனால் கலையரங்கிலே, ஸ்காப்ரோவில் இருக்கும் சர் ஜான் ஏ மெக்டொனால் கலையரங்கிலே நடைபெற இருக்கின்றது. அன்பின் அலைகள் என்ற அற்புதமான நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இங்கே கவிப்பேரரசு வந்திருக்கின்றார். தனது பொன்னான நேரத்தை விமானத்தில் பயணம் செய்த களைப்பு, ஜெட்லாக், இப்படி போன்ற பல களைப்போடு, உடல் களைப்பு இருந்தாலும் மனதிலே ஒரு புத்துணர்ச்சியோடு நேயர்களை சந்திக்க வேண்டும் என்ற ஒரு மிகவும் ஒரு சிறிய குழந்தை போல துள்ளி குதித்து ஓடி வந்து இங்கு உங்களது கேள்விகளுக்கு அற்புதமான பதிலளித்த கவிப்பேரரசு பத்மஸ்ரீ வைரமுத்து அவர்களுக்கு டிவிஐ தொலைக்காட்சி நேயர்கள் சார்பாக நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். வரவணன், உங்களுக்கும் ரொம்ப நன்றி. நல்ல ஒரு தெளிவான தமிழில் நான் வந்து ஒரு கனடாவுக்கு வந்து நல்ல தமிழ் கேட்டேன் உங்களிடத்தில். ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் உங்கள் தமிழுக்காக. தொலைக்காட்சியில் பல நேயர்கள் கேள்வி கேட்க துடித்திருப்பீர்கள், எனக்கு நல்லா தெரியும். குரல் கேட்டது மிகச் சில பேருடைய குரலை தான் கேட்டோம். ஒரு பெண்மணியின் குரல் கூட ஒலிக்கலையே, எனக்கு ஒரு பெரிய ஆதங்கமாக இருக்குது. ஆண்கள் பெண்களுக்கு வழிவிட இங்குமா மறுக்கிறீர்கள், பரவாயில்லை. அந்த கேள்வி கேட்க நினைத்த அந்த சகோதரிகளுக்கு என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காலக்குறைவு காரணமாக உங்களுக்கு தெரியப்படுத்தாமல் இருந்திருக்கக்கூடும். வாழ்த்துக்கள் உங்கள் அனைவரையும். இந்த சித்திரை திருநாளில் டிவி தொலைக்காட்சியின் மூலமாக சந்தித்ததை நான் வாழ்வின் பெருமைமிக்க கணங்களில் ஒன்றாக கருதுகிறேன். நன்றி, வணக்கம். வெல்க தமிழ் இனம், வாழ்க தமிழ். வணக்கம். கண்களை மூடு,
இரு புருவங்களுக்கு மத்தியில் காதலியின் உருவத்தை நிறுத்து, நெற்றியில் காதல் தீ கொளுத்து.